ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி ஃபார்ம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நம்ம ஃபார்மில் இருக்க தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வெட்டி அது எப்படி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு ஒரு மரத்துக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாருங்க. இவர் மரத்தில் இருக்க தேங்காய் வெட்டிடுவார். முத்தின தேங்காய் வெட்டிட்டு நமக்கு மட்டை பட்டை பன்னாடை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சிறை எடுத்து விட்டுருவார். அதெல்லாம் எடுத்து விடுறதா சிறை எடுக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் தேங்காய் வெட்டி கீழே போட போட அது செதறி தான் போகும். நம்ம மறுபடியும் கொஞ்சம் சாக்கில் அள்ளி போட்டு ஒரே பக்கமாக குட்டான் சேர்த்துவோங்க. ஸோ இவர் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10-15 மரம் ஏறுவார். நம்ம ஃபார்மில் மொத்தம் காப்புக்கு இருக்கிறது 75 மரங்க. ஸோ அந்த 75 மரமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் அவர் வெட்டிடுவார். அவரும் 10 மரம் வெட்டினார் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டான் சேர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபார்மில் வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் வந்துட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து குட்டான் சேர்த்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மறையறதை பார்க்குறதே ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம டைகருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வெட்டுற சத்தம் கேட்டுருச்சுன்னா போதும் இந்த மாதிரி உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம காடுன்னு இல்லை, பக்கத்து காட்டில் தேங்காய் வெட்டுற சத்தம் கேட்டாலும் இப்படியே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பான். இது இவனுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இவன் காலில் கண்ணி மாட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு மாட்டுப்பொங்கல் வீடியோலேயே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அது இன்னும் அவன் எடுக்கவே முடியல. இது மாட்டுப்பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோங்க. ஸோ இவன் இப்படியே தான் நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கிறான் இன்னமும். ஸோ தேங்காய் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாங்க எல்லா தேங்காயும் ஒரே பக்கமாக குட்டான் சேர்த்திடுவோம். இது வந்துட்டு 3000 காய் வந்துட்டு ஒரே பக்கம் குட்டாக சேர்த்திட்டோம். அப்பா எள்ளு காட்டுக்கு உப்பு விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம எள்ளு போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு. ஸோ இதோட வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். எள்ளு காட்டில் தான் ஒரு பாத்தியை வந்துட்டு நம்ம தேங்காய் போடுறதுக்காகவே விட்டுட்டோங்க. ஸோ 3 பேர் விளையாண்டிட்டு இருக்கிறாங்க நம்ம சும்மா விட்ட பாத்தியில். ஸோ நம்ம காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க தாத்தா வந்துட்டு தென்னை மட்டை எடுத்து மூடிட்டு இருக்காங்க, தேங்காயை மூடி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக மட்டை போட்டு மூடுறோம் அப்படின்னாங்க எல்லா தேங்காயும் ஒரே சீராக வந்துட்டு பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். தேங்காயை வந்துட்டு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நாம் அப்படியே மூடி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆள் வர சொல்லி மட்டை போடுவோங்க. இது வந்துட்டு ஃபெப்ரவரி மந்த் 19th டேட், ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சனிக்கிழமை தேங்காய் போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. நம்ம எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் தேங்காய் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நம்ம தேங்காய் மட்டை போட்டோம்னா கணக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ ஆள் வர சொல்லியிருப்போம். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு தேங்காய்க்கு 80 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. 80 இல்லை 85 நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அவங்க மட்டை போட்டு அந்த மினியாட்டாவில் ஏற்றி விடுற வரைக்கும் இவங்களோட ஒர்க்குங்க. ஸோ இந்த கம்பியில் பார்த்தோம் அப்படின்னாங்க இது 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு பக்கத்தை வந்துட்டு மண்ணில் நல்லா ஆடுறதுக்கு இல்லாமல் குத்தி வச்சுருவாங்க. இன்னொரு மண்ணில் தான் வந்துட்டு இந்த மாதிரி தேங்காயை வந்துட்டு குத்தி மட்டை எடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த அண்ணன் 4 தடவை அந்த மாதிரி குத்தி இழுக்கிறாரு, தேங்காயை விட்டு மட்டை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நார் இல்லாமல் தேங்காயை உரிச்செடுத்துக்குவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி மதியத்துக்குள்ளேயே வந்துட்டு இவங்க இந்த ஃபுல் தேங்காயும் மட்டை உரித்து முடிச்சுருவாங்க. இவங்க கூட ஒரு அக்காவும் வந்திருந்தாங்க. ஸோ அப்பா வந்துட்டு இந்த மட்டையெல்லாம் எடுத்து ஆல்ரெடி நம்ம தேங்காய் மூடி வச்சுருந்த மட்டையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்ருக்குறாங்க. நம்ம காப்பு கட்டுக்கு வச்ச வேப்பலையும் ஆவரம் செடியும் ஐ மீன் அந்த தலையும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மட்டை புட்டுட்டாங்க தேங்காய். 1 மணி நேரம் இருக்காதுங்க, ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ இது மட்டை புட்டு இழுக்கிறப்ப நம்ம கையெல்லாம் ரொம்ப எரியுங்க. இந்த அக்கா வந்துட்டு ஸ்பீடாகவும் மட்டை உரிச்சு முடிக்கிறாங்க. நான்
இவங்க வந்துட்டு இன்னைக்கு மதியத்துக்குள்ள தேங்காய் உரிச்சு முடிச்சிருவாங்கன்னு சொன்னலங்க. மதியம் 1 மணிக்குள்ள தேங்காய் மட்டை வாங்கி முடிச்சிட்டாங்க. இதை வந்துட்டு நாம் அடுத்தது எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோவை அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க. நன்றி.